ేదాంతేంద్రగక్షణ్రహారమరవ్యుదాత్రీ నారాయణాయుద్ధాంతరామాజమంతరేషిం వేదాంత లక్ష్మణ మునీందరు నాలుగు ஆத்மீரபாவது வாக்கியம் சரீராத்மபாவலட்சணம் ஆத்மீரபாவது ஆதாராதயாவ அதாவது சரீரம் இல்லாமல் ஆத்மாவோ ஆத்மா இல்லாமல் சரீரமோ தனித்திராகும். அதாவது ஆத்மாவும் ஆத்மாசேஷியாகவும் அதுக்கு சேகபூதமாகவும் இப்போ நியாய சுவாமிசாமிக்கு நாலாவது லட்சணம் கூட நாலாவது லட்சணம் தனியார் சொன்னாலும் விலட்சணத்துவாதிகரணத்தை இல்லாதனால்தான் தனி லட்சணம் சொன்னிய சாட்சியாக சாதிக்கல. அந்த புதற்சித்தியாபாவத்தை இந்த புதற்சித்தி அழகம் தனியா இதுல சொல்ற விலக்கணத்தாதிகரணத்துல இதே சரீர ஆத்மபாவ லட்சணம் சொன்னிடத்த அற்புதம் அப்படின்னு அந்த அற்புத சித்திய லட்சணத்தை விவேகம் பண்ண இங்கு சொல்லும்போது நாலு சொல்ற புதற்கு ஜனகத்துவம் ஆதாராதேய பாவம் நிகழ்த்தமியாமிய பாவம் அதனால்தான் சுவாமி தேசிய நியாயத்தான் என்று சொல்ற நாங்கள் சதுர்த்தி சௌரிய லட்சணமும் சொல்றா பாஜிரா சொல்ற லட்சணத்தை காட்டு அதிகமா சொல்லியிருக்கார் சொல்ற அது என்னென்ன விலக்கணத்துவாதிகளை சமர்த்தும் காட்டுக்கும்
इसी बात के प्रसाद क्या है सर्वात्मना आधारतया नियंत्रतया शेषतया से जो आत्मी की आत्मा सर्वात्मना ने रखो सर्व अवस्था सर्व देशों सर्व कारणियों सर्व वस्तुओं इनके भाव से सर्वात्म भाव सर्वात्मना ने रखो सर्व देशेश सर्वेश कालेश सर्वासु अवस्थासु आधारतया नियंत्रतया शेषतया से आपनोति आपनोति माने व्याप्ति संगम आपकी नाम व्याप्ति नाम अतिरिक्त मानु व्यतिरिक्त मानु वरे समाप्त होने व्याप्ति में विशेष है ना आपकी आपनोति अभी लागे सर्व वस्तु व्यापी के कारण क्या वो एंत वस्तु देश काल अवस्था भेदमिंद अंद वस्तु आधार द्रव्य आधार अंद द्रव्य नियंत्रण अंद द्रव्य शेषिया द्रव्य व्यापी के शरी अभी आत्मा सर्वात्मना आदेयतया नियम्यतया शेषतया च अकृत सिद्धम तत्प्रकार भूतम की आकार शरीर अंद वस्तु अकृत सिद्ध इंदाबड़ी अंद चेतन विटे तान सीधी अवन तान पुटक सिद्धम अवन के आधेय अवन के नियम्यम अवन के शेषभूत अकृत सिद्ध आकार द्रव्यमो அந்த திரவியம் அந்த சேத்தனத்துக்கு சரீரம் ஏகமே ரகி ஜீவாத்மா சம்பந்தம் சரீர சம்பந்தம் பரமாத்மா வந்து சேகனாச்சேதனமாக இந்த ஜகத்தோடு எந்த ஒரு சரீராத்மாவோட சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய சரீரம் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரமானது அபுதத்து ஞானியமாகவும் ஆதயமாகவும் சேகமாகவும் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு சர்வாத்மனா ஆதாரமாகவும் சேஷியாகவும் நியந்தாவாகவும் இருக்கிறான் அதனால இந்த சரீர இந்த பரமாத்மாவுக்கும் ஜகத்துக்கு உள்ள சரீர சரீரோட சம்பந்த லட்சணமாக அத சர்வாத்மனா அப்படி சித்த ஆதேய ஆதாராதேயமாக நியந்திரியாமியமாக சேரவேசி பாவார்கள் ஆத்மசரீர லட்சணம் சொன்னது பாத லட்சணம் சொன்னது அதுக்கு எதிர்காரமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஜீவாத்மாவுக்கும் இந்த தமிழ் சரீரத்தோடு இதே சம்பந்தம் இல்லை இது பாடுபட்டதுன்னா சரீராத்ம பாவத்துக்கு அந்த சந்தோஷம் இங்க ஒட்டல அப்படின்னாக்க இவருக்கு எபிச்சாரம் வரும் இப்ப இதுக்கு எபிச்சாரம் வெளிப்படுத்த காட்டும் ஏகவேல பரமாத்மனா சர்வ சரீரத்தேன சர்வசப்தான் இப்படி சரீராத்மாவுக்கு நடுக்கிறாங்க திரும்பவும் என்ன கேட்டாங்க இந்த சரீராத்மபாவத்தால்தான் பரமாத்மாவுக்கு சர்வசப்தம் அனைத்தும் அவருக்கு சரீரம் திரும்ப ஒரு காலம் ரூபிச்சு இவன் இப்படி சர்வத்துக்கு சரீரியாகவும் சர்வமும் இவருக்கு சரீரமாக இருக்கிறார் ஜகத்துல உள்ள சர்வ பதார்த்தங்களும் சரீரமானபடியால சரீரவாக்க சப்தங்கள் எல்லாம் சரீரியாக இந்த பரமாத்ம பரிசு சேர்றதுனால பரமாத்மா சர்வ சப்த வாக்கியம் பாஷகா திரும்ப திரும்ப ஆல்மோஸ்ட் பர்மனன்ட்லி டிரெஸ்ஆப் திஸ் சர்வ சப்த வாக்கியத்தும் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபாஸ்ட் 45 செகண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கும் சொல்லக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கோம் எல்லா லோகத்தில் உள்ள சர்வ சப்தங்களும் வைதிகமான லௌகிகமான சர்வ சப்தங்களும் பரமாத்மாவுக்குதான் பரியவசானத்தை உடையது எல்லாம் பரமாத்மா மத்தியில் அவைகளுக்கு பரியவசானம் கிடையாது அபரியவசான விற்பின்னு சர்வ வாகன சப்தத்துக்கு
சத்தத் வாட்சியமான சேதனாம்சத்திலோ அச்சேதனாம்சத்திலோ பரியவசானம் கிடையாது அப்படிங்கறதான் அபரியவசானம். அந்த சப்தத்துக்கு வாட்சியமான சேதனாம்சத்தை அச்சேதனாம்சத்தை பரியவசானம் கிடையாதுன்னு என்ன அப்ப பரமாத்மாவுக்கு பரியவசானம் அப்படின்னு அபரியவசான விருத்தி அபரியவசான விருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அபரியவசான விருத்தியில விருத்தின்னாக்கே சப்தத்து சப்தத்துடைய அர்த்தபோதன வியாபாரத்துக்கு விருத்தி விருத்தியுனால சப்தத்திய அர்த்தபோதன வியாபாரமா. இப்போ இந்த அபரியவசான விருத்தி அப்படின்னு என்ன அபரியவசான ரூபமான அர்த்தபோதம் அபரியவசானம் என்ன பரியவசான அபாவம் அதோட சேர்த்துக்காய் இன்னொரு பரியவசானம். ஒரு சேத்திரத்தையோ ஒரு அச்சேதனத்தையோ குறிக்கிற ஒரு சப்தமானது தனக்கு வாக்கியமா இருக்கிற அந்த சேத்தனாம்சத்திலோ அச்சேதனாம்சத்திலோ பரியவசிக்காமல் அதுக்கு நேர போய் அவைகளுக்கு கருவியான பரமாத்மாவில் தான் பரியவசிக்கிறது. இதுதான் அபரியவசானம். இந்த அபரியவசான விருத்தியினால சர்வ வைதிக லௌகிக சப்தங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கே வாசக சப்தங்கள் என்பதை 96வது வாக்கியத்தில் மேலும் குதிகளால் நிரூபித்தார். சர்வே வேதா எப்பதம் ஆனந்தி சர்வே வேதா எத்தைத்தம் பவந்தி சர்வே வேதா எப்பதம் ஆனந்திங்கிறது கடோபனிஷத் வாக்கியம். சர்வே வேதாய பதமானந்தி எதி சென்னை பிரம்மச்சரியம் சரந்தி சத்தே பிரம்ம சங்கிரகேண பிரவக்ஷே ஓம். அந்த வாக்கியத்துக்கு தான் பிரணவத்திற்கு பிரம்ம வாக்கியத்துல பிரம்மத்துக்கு வாசகத்தம் அந்த வாக்கியத்துல கடவுள் வாக்கியம். சர்வே வேதாக எப்பதம் ஆனந்தி சர்வே வேதா சர்வே வைதிக சப்தாக எப்பதம் ஆனந்தி எஸ்வரூபம் ஆமனந்தி சர்வே வேதா எத்த ஏகம் பவந்தி சகல வேத வாக்கியங்களும் எத்த ஏகாத்த பரியவசாயினா பவந்தி. இதே வாக்கு கீதையிலே உங்க எட்டாவது இதே ஸ்லோகம் கீதையில ரெண்டு மூணு இடத்துல கடோபனிஷத்வாக்கும் அப்படின்னு கைவல்யத்துக்காக பரமாத்மாவைக்காக ஆசிரியப்படுகிற பரமாத்மா குருமாமி சத்தேபதம் சங்கிரகேண பிரவக்ஷேன்னு இது இப்ப எடுத்திருக்கிறது நமக்கு கீதையிலிருந்து. இப்போ இது வந்து கடவுபரிஷம் பிரதான ரெண்டுல கடவுபரிஷம் தான் பிரதானம். ஏன்னா சதுரை சதாவது சுத்திகரகான் வேறு காட்சியாக இருக்கிறாரு. அதனால இந்த சுத்தியானது இது கடவுபரிஷம் சதுரை வேதாக எப்பதம் ஆமனந்தி
सर्वे वेदाः यत्र एकं भवन्ति எல்லா வேதங்களும் தேதிகம் ஒன்றும் எல்லாத்தையும் ஒரே எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக ஆவது இந்த வஸ்துவிலே அப்படின்னு பரமாத்மாவுடைய சர்வ வைதிக சப்த வாக்கியத்துவம் இந்த ரெண்டு சுத்தி வாக்கியங்களால் நிர்ணயிக்கப்படும். ஏகசிய வாக்கியத்வாவே இவ்வாறு வாக்கியத்வாவுடைய ஏகாத்த வாக்கியமோ பவந்தி கேட்டா பகுமச்சரத்தை தேவாக அப்படின்னு சொன்னாங்க இந்திரியங்களை குறிப்பிட்டார். இந்திரியாணி சகைந்த சந்தம் அவன் மனசுலயோ இந்திரியங்களிலோ எந்த பற்றி அவன் இல்லாமல் இல்லை. அவன் அவன் கூட உடனாக அவன் சரீரமாக இருந்து கொண்டே அவனை அறியாமல் இருக்கின்றன. சகைந்த சந்தம் சகைந்த சந்தம் இருக்கும் எப்பொழுது அனவரவனாக தன் உடனே அவன் இருந்த பொழுதிலும் அவனை இவர்கள் அறிவதில்லை. தேவாக இந்திரியான் தேவ மனுஷியாதிகளான் அந்தர்யாமிகளா ஆத்மதேவ நிகழ்ச்சிய நிகழ்ச்சிய ஆத்மத்தேன நிகழ்ச்சிய சகைவ சந்தம் தேகான் இந்திரியாணி மனக்கையுடசாகி இது கண்டு நஞ்சானி தேவ மனுஷியாதி சர்வ சரீரங்கள்லயும் ஆத்மத்தை அவன் பிரவேசித்திருக்கின்றும் கூட அந்த மனசே தெரியக்கூடியதான இந்திரியங்கள் மனதில் இருக்கிற அவனை அறிவதில்லை. அதாவது அந்த மனசு அப்படிங்கிறது இந்த பரமாத்மாவுக்கும் அந்த இந்திரியங்களுக்கும் சமானமான பிரவேசத்தான பகவானும் மனசுல பிரவேசித்திருக்கிறான் இல்லையா. மனோமயான் இந்த இந்திரியங்களும் மனசுவாரா பிரவேசித்திருக்கு. ரெண்டுக்கும் பிரவேச துவாரம் ஏக துவாரமாக இருந்தாலும் இந்த சரீரம் இந்த இந்திரியங்கள் அவன் அறிவதில் வந்து பார்க்கணும். இந்த கடவுள் ஐத்தரே உபனிஷத்து உபநிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லியாரு. சர்வே வேதாய பதமாமனம்ங்கிறது கடவுபனிஷத் வாக்கியம். சர்வே வேதாய பிரயக்கம் பகந்திங்கிறது ஐத்தரே உபனிஷத் வாக்கியம். இது ரெண்டையும் நான் சுத்திகள் நான் நிரூபித்தது. அதே ஏகோ தேவோ பகுஜா சந்திவிட்டா சகைவ சந்தம் நத்யானந்தி தேவா இத்தியாதிகளும் உபனிஷத் பிரகாரம் சொல்றதா கேட்கும். அதுக்கு வேற ததாக பௌராணிகாணி வசனானி நமாத்ம சர்வ வசதாம் பிரதிஷ்டா சர்வ வசதாம் பிரதிஷ்டா எத்த சாஸ்வதி. இது ஸ்ரீ விஷ்ணு புராண வசனம். பௌராணிகாணி வசனம் புராண வசனங்கள் முதல் புராணம் இருக்கோம். முதல்ல விஷ்ணு புராணம் நடாஸ்வ சர்வவசதாம் பிரதிஷ்டா எத்த எத்த சாஸ்வதி எத்த சர்வவசதாம் பிரதிஷ்டா. சர்வவசதாம லோகத்தில் உள்ள சகல சப்தங்களுக்கும் பிரதிஷ்டான இருக்கும் ஸ்திரமான ஆசிரியத்துவம். சப்தத்துக்கு அர்த்தம் தான் ஆசிரியம். சகல சப்தங்களுக்கும் ஆசிரிய ரூபமான ஸ்திரமான ஆதாரமாக எது உள்ளதோ அப்படிப்பட்ட சர்வ சப்த வாக்கியமான பதார்த்தத்துக்கு நதாத்மகான அதை வணங்கியவர்களாக உள்ளோம்.
பத்னியார் விஷ்ணு புராணத்துல பகவான் சராசர உபதேச ஆரம்பத்துல இல்லையா பரமாத்மாவை எந்த விதமாக வைத்து மங்களாசாசனம் வணங்குறான்னு கேட்டா சர்வ சப்த வாக்கியனாக சர்வ சப்தங்களுக்கு அர்த்தபூட்டனாக இருக்கிறேன் அந்த பரமாத்மாவை வணங்கினவனாலே காரணம் பூர்வம் வசதாம் வாக்கியமுத்தமம். இது வந்து வாமன புராண வசனம். இப்ப மேல சொல்லப்படும் இது வந்து காரியானாம் காரணம் போடும் வசதாம் வாக்கியம் உத்தமம் ஜிதத்தை பகவஜிதந்தே ஸ்தோத்திரத்தை ஏழாவது ஸ்தோத்திரம். காரியானாம் ஜகத்தில் உள்ளதாக சேதனா சேதன பதார்த்தங்களாக காரிய பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் பூர்வம் அவைகளுக்கு முன்பே உண்டாகியிருந்த காரண பதார்த்தம் வசதாம் வாக்கியம் உத்தமம் சர்வ சட்டங்களுக்கும் வாக்கியமான அர்த்தமாக உள்ளவன் அப்படின்னு பரமாத்மாவை ஸ்தோத்திரம் என்ற ஜிதந்தே ஸ்தோத்திரமானது இவன் தான் சகல காரிய பதார்த்தங்களுக்கும் பூர்வ பாவியான காரண பதார்த்தம் இவன் தான் சகல சப்தங்களுக்கும் வாக்கியமான உத்தமமான அர்த்தம் வசதாம் வாக்கியம் சொன்ன வசதாம் வாக்கியம் உத்தமம் சாப்பிடுங்கன்னா ஒரு சப்தத்துக்கு அர்த்தாத்தியமாக பல வாக்கியமான அர்த்தங்கள் இருக்கும் ஆனா அவைகளுடைய பரியவசான ரூபமான உத்தமம் அர்த்தம் பரமாத்மா கடகத்துக்கு கடங்கள் குருபுத்துவ காரணமான அசித் பதார்த்தமானது அர்த்தமாக இருந்த போதிலும் அர்த்தமாக வசதாம் வாக்கியம் உத்தமம் எல்லாருக்கும் பரமாத்மா இது ஆட்டக்கத இத்தியாதி சர்வாணி வசாந்தி ஆத்ம விசிஷ்ட அந்தர்யாமினே ஆட்டக்கதே சிஸ்வதேவா அநேக ஜீவன ஆத்மானுபவித்து ராமருடைய வியாக்கரவாணி கடன் என்கிறதான பசுவினுடைய ரூபமும் அதற்கு கடன் என்கிற நாமமும் பரமாத்மா அந்த பசுவோடு அனுப்பவேசித்து உண்டாக்கிற காரணத்தாலே அந்த நாம ரூபங்கள் எல்லாம் எல்லா வசுக்களுடைய நாம ரூபமும் பரமாத்மா பர்யந்தமாகும். பரமாத்மா நினைத்திருந்தால் வெளியிலிருந்து இந்த பதங்களுக்கு இந்த நாம இந்த பதார்த்தங்களுக்கு நாம ரூபங்கள் உண்டாக்கி இருக்கலாம். சத்தியதங்கள் இந்த பயனுக்கு பயன்கிற நாமும் ரூபம் உண்டாகும் பெருமாள் சங்கல்பத்தை உண்டாகிருக்கும். ஏற்று பண்ணல பரமாத்மாங்கிறா அப்படி உண்டாகிருந்தா அது இவன் பிரியந்தம் வராமல் இருக்கும் இவருக்கு தனித்து நிற்கும். அதனால பரமாத்மா என்ன பண்ணா எல்லா சப்தங்களையும் எல்லா பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசம் பண்ணி நாம ரூபங்களை உண்டாக்குற அப்ப என்னாச்சு எல்லா பதார்த்தங்களுடைய நாம ரூபங்களும் இவன் பேர் ஏன் மாணவம் இப்போ ஸ்ருதிகளை சொல்ல மனு ஸ்ருதியை சொல்ல முதல்ல ஸ்ருதி வசனம் அப்புறம் புராண வசனம் அப்புறம் ஸ்ருதி வசனம் மனு ஸ்ருதி பிரகாசிதாரம் சர்வேகம் அணியாந்தம் அணிந்ததான் ருக்மாபம் சொப்பதீ கம்யம் வித்யாசு புருஷம் பரம். இது ஸ்ருதிகள் உள்ளதான ஒரு உபாசன வாக்கியம் வித்யா விதி வாக்கியம் சாசனத்தை பண்ணவர் நியமனமானது உள்ளங்கனம் பண்ண முடியாததான் நியமனம். யாராலும் அத்திலங்கனம் பண்ண முடியாது யாராலும் நீர் நடக்க முடியாததான நியமனம். ஒரு ஆஜா கூட பிரதேச நியமனம் பண்றா அந்த நியமனமானது அத்திலங்கனியமான
பெற்றவர்களால பரமாத்மாவுடைய சாகரம் தந்தி லக்கணம் பெற்றமே அப்படின்னாக்க, பரமாத்மாவுடைய சாகரமானது அனைத்திலங்கரியமான சாகரம் பெற்றெல்லாம் நம்ம கேட்ட பகவான் கர்மானுகுணமாக நம்மளை சாதிக்கிறா அவர் அச்சிலங்கரம் பண்ணு அவனை பாத்துக்கிறேன். பரமாத்மாவுடைய சாசனத்தை நாம் அச்சிலங்கரம் பண்ணுவதற்கும் கர்மானுகுணமான பரமாத்மா சாசனம் தான். பிரகாசித்தாலும் எப்படிப்பட்ட சாசனத்தை பண்றதுன்னு கேட்டாங்க, அவருடைய சாதனத்தை எதுவும் அச்சிலங்கரம் பண்ண முடியாது. ஏகலட்சியமாக பிரசாசனை ஜாஸ்தி சூர்யா சந்திரம விதி சோபிஷ்டனாக, ஏகலட்சியமாக பிரசாசனை ஜாஸ்தி தியாவாபதி இருக்கே கிருஷ்ணனாக, ஏகத்வை கதட்சணம் ஜாஸ்தி எம் விதிஸ்வாயோ அஸ்மான் லோகாஸ்திரீ சப் பிராமணோ பகுதி, ஏகத்வை கதட்சணம் பகுதி எம் அவிதிஸ்வாயோ அஸ்மான் லோகாஸ்திரீ சகா கிருபணோ பகுதி, சதாச்சாரிய உபதேசத்தினால உள்ள உள்ளபடி அறியாதவனே அவர் இந்த லோகத்தை பண்ணுற ஆயிரக்கணக்கான தபஸ் அவன் பண்ணக்கூடியதானே அனந்தமான யாகங்கள், அவன் பண்ணக்கூடியதானே மகாபானங்கள், இவைகளெல்லாம் வியர்த்தம். எல்லாம் அழிக்கூடிய இந்த பரமாத்மா விஷயமான வேதாந்த ஞானம் கேட்கறதுக்கு அதுதான் அமிர்தத்வம் சொல்றது. பாக்கியெல்லாம் அழிச்சது அதனால பிரசாசித்தான், அப்படிப்பட்ட பிரசாசித்தான் சாசித்தான் நியமிக்கிறோம் பிரமாண விரோதம். அதனால மிக சூட்டம் இங்க இங்க அணியத்தும் அனுத்தமான அணியதாம் அணியாம்சம் அத்தியந்த சூட்சமான ஒரு அர்த்தங்களுக்காக சூட்சமானவன். இது சொல்லுபம் முதல்ல அணியாம்சம் அணியசம் சொல்லுப விஷயம், பிரகாசிதாரம் சர்வேசம் நியமன ரூபமான கல்யாண குண விசேஷம், ருக்மாபம் சொப்பதி கவியங்கிறது திஜவங்கள நிகழ விசேஷம், உருக்கிறதான பொல் போன்ற சோதையை உடையவனானே, சொப்பம் போது இருக்கக்கூடிய தியானத்துக்கு விஷயமாக கூடியவனானே அந்த பரமபுருஷனை வித்யா வித்யா என்ன உபாசிக்கிறவன். இது மனுவுடைய விஷயம். அந்த பிரதிஷ்ய அந்த ஞானிதையா சர்வேஷாம் பிரகாசிதானம் நியந்தாரம் அணியாம்சா ஆத்மா கிருஷ்ணஸ்ய அச்சேதனஸ்ய வியாபகதையா சூக்ஷ்மபூதாஹ தேகாமபி வியாபகத்வாது தேசிய சூக்ஷ்மதரை இச்சர்த்தா. அணியாம்சம் இவ பிரசாசித்தாரம் சர்வேஷாம் என்ன சமஸ்த வஸ்துக்களையும் அனுப்பிரவேசித்து அவைகளால் அத்திலங்கனம் பண்ண முடியாததான சாசனத்தை நியமனத்தை பண்ணுகிறவன். அணி அணி அணியாம்சம் அணிதாம் இருக்கக்கூடிய அகேமன பதார்த்தங்கள் எல்லாத்தையும் புகுந்து வியாபிக்கக்கூடிய சூக்மபூதனாக இருக்கிற ஜீவன் இருக்கானே அந்த ஜீவனுக்குள்ள புகுந்து அவனையும் நியமிக்கக்கூடியவனால சூக்மரமானவர். அணியாம்சம் என்ன ஜானத்தை சொப்பனம் ஜி அப்படின்னு சொல்லுங்க என்ன காரணம் கேட்டாங்க, இல்லையா சொப்பனத்துல இந்திரியங்கள் எல்லாம் தங்களுடைய சுத்திகரித்து
மனஸ் மாத்திரம் விஷயத்தை பராமரிச்சம் அது பத்ராவஸ்தையில இந்திரியங்களுக்கெல்லாம் உத்தரவு. இந்திரியங்களுக்கெல்லாம் எந்த காயும் கிடையாது. இந்திரியங்கள் எந்த காயும் பேசாமல் இருக்கு. மனசு மட்டும் அக்டோபர் தீபம் விஷய பராமரிசம் பண்ணக்கூடிய நிலைக்கு தப்பனம் இருக்கு. ஜாகிரத அவசையில எல்லா இந்திரியும் தன் காரியத்தை செய்யும். ஜாகிரத அவசையில எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் கண்ணுங்கிற இந்திரியம் பார்க்கும். ஜாகிரத அவசையில எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் சோற்றங்கிற இந்திரியம் கேட்கும். ஜாகிரத அவசையில எதெல்லாம் பேசுறோமோ அந்த வாக்குங்கிற இந்திரியம் கேட்கும். ஜாகிரத அவசையில எதெல்லாம் நுகர்கிறோமோ அதெல்லாம் கிராண இந்திரியம் நுகர்வது. எல்லா இந்திரியங்களுக்கும் அத்தோபல சொல்கை அத்தோபலத்தை உண்டு. ஆனா சொப்பனத்தை செய்யல. நாம சொப்பனை பார்க்கிறோம். சொப்பனத்தை நிறைய வஸ்துக்களை பார்க்கிறோம். அதே என்ன சட்டிய பார்க்கறது தண்ணி முடிஞ்சு எல்லாத்தையும் மனசுதான் பார்க்கும். சொப்பனத்தை நிறைய சத்தங்களை கேட்கிறோம். அது சத்தங்களை காட்டு இந்திரியம் கேட்கல மனசுதான் கேட்கும். சொப்பனத்தை நிறைய வஸ்துக்களை முகத்து பார்க்கிறோம். அதெல்லாம் அது அந்த கிராம இந்திரியம் முகரல இவருடைய மனசுதான். சொப்பனத்தை நிறைய வார்த்தைகளை பேசுறான். அந்த மாதிரி வாக்கு இந்திரியம் பேசுறான். மனசான் பேசுறான். சொப்பம் சொப்பம் நிறையா பக்கத்தை தெரியல. அவன் வாக்கு இந்திரியத்தால ஒருத்தர் பக்கத்தில் இருந்து தெரியும். ஏன் இதனாலதான் இந்த சொப்பன அவஸ்தையில இந்திரியங்களுக்கெல்லாம் உத்தரவு ஏற்பட்டு மனசாக சர்வம் பிரச்சனை. அதே மாதிரி இந்த உபாசன விஷயம் இருக்கு தியானத்துல. தியானத்துக்கு இந்திரியங்கள் எல்லாம் உபரத்தி அடைஞ்சது. மனசு மட்டும் அந்த தியானத்தை பற்றி. அதனால சொப்பன கல்பமான இல்லையா ஞானம் தியானம் சொல்லப்படுது. சொப்பனஜி கண்ணியா சொப்பன கல்ப புத்தி பிராப்திய விஷதமான பிரத்யட்சதா ஆபன்ன அனுஜானம் அவரே பிரம்மசாஸ்திரம். அதனால ஒரு சுதிரந்த ஒரு இடத்துல இவனை அக்னி என்றும், அன்னொரு இடத்துல இவனை வாயு என்றும், இன்னொரு இடத்துல இவனை பிரஜாபதி என்றும், இன்னொரு இடத்துல இவனை பிராணம் என்றும், இவன் இடத்துல இன்னொரு இடத்துல இவனை சாஸ்வதமான பிரம்மம் என்றும். அதாவது சர்வத்தை இப்போ ஒரு வஸ்துவ இத்தனை பிரகாரமா சொல்றதால எப்படி செய்யணும்? இந்த ஒரு வஸ்துவ வந்து சர்வ அந்தர்யாமியான சர்வ ஆத்மாவாக இருந்தால்தான் இவ்வளவு சப்தங்களாலே சொல்ல முடியும். ஆயினாலே தான் இல்லையா அபௌர்கேயமான ஸ்திதிகள்ல இல்ல உலகத்துல இந்த பிரம்மத்தை அக்னி ஏ வதந்தி அக்னி ஏகே ஏனம் அக்னி வதந்தி ஏகே ஏனம் மருத்துவ வதந்தி ஏகே ஏனம் பிரஜாபதி வதந்தி ஏகே பழைய பிராணபூதம் வதந்தி ஏகே பிரம்ம சாஸ்வதம் வதந்தி ஏகே வேதாக ஏகேனாக வேதா. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு சாக்கை வேதங்கள் வேற ஒவ்வொன்றாக சொல்லுவோம். உத்த ரீதியா பழைய சைவ பிரம்மனாக சர்வச பிரகாசத்துவேன சர்வாந்தராத்மையா பிரவிசிய அவசியத்துவாசி அக்னியாபியோகி சப்தாக சாஸ்வத பிரம்மண சப்தபதி சசைவ வாத்தகா பவந்தி சதாச சுத்தியந்தர ஏழு விதம் தேவானே பிராமணான சகுதாசனானே சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணு தேவ ஏஜந்தியே. ஏழு எஜந்தி விதிரு தேவான தேவயாதிகள் தேவர்களை அர்ச்சிக்கிறார்கள். சித்திரியாதிகள் சித்திருக்களை அர்ச்சிக்கிறார்கள். இப்படி தேவர்களையும் சித்திருக்களையும் பிராமணர்களையும் அக்னியோடு கூடிய பிராமணர்கள் எவர்கள் உபாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சர்வபூத அந்தரத்தமான விஷ்ணுவையோ எஜித்தவர் ஆவார்கள். நீ எந்த தேவதைய அதை ஆராதித்தாலும் பகவான் தான் ஆராதிக்கப்பட்டவனாக உன்னுடைய ஆராதனமாக அவனுக்கு பிறகு இருந்தது. ஆனா அவன் நேருக்கு நேரம் ஆராதிச்ச பாக்கியம் எனக்கு இல்லாமல் உன் ஆராதனம் போனாலா போய் அவன் அடையாது. நீ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சொல்லி இரவாலும்
பண்ணி ஆராதிச்சீங்க. கடைசியில உங்களுடைய இஷ்டத்தையும் எதை நினைக்கிறியோ அதுக்கு சோத்திரம் பண்ணுவதற்குரிய தகுதியோ ஆராதிப்பதற்குரிய தகுதியோ அதுக்கு இல்லைன்னு காரணத்தாலே உங்களுடைய சோத்திரமும் உங்களுடைய ஆராதனமும் தகுதி உயர்வதற்கு போய் சேர வேண்டியிருக்கு. அதனால எல்லாம் கடைசியில செம்மின் மொழி என் திருமாலுக்கே சேரும். எந்த தேவத்தை ஆராதித்தாலும் அது பரமாத்மாவில்தான் செய்ய வேண்டும். ஏ எதந்தி கிட்ட தேவானே பிராமணானின் சகுதாசனானே சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணு நேர எதந்தி தேவி பிதேவ பிராமண உதாசனாதி சப்தாக தன்முக்கேன தன் அந்தராத்த பூதத்திய விஷ்ணோரே வாசகாக சம்பதி. ஆகினால இந்த 98வது வாக்கியத்துல வந்து ஒரு வழியா கிட்டத்தட்ட 50 வாக்கியங்களா பாக்கியக்காரர் இதுல இதுலதான் பரிசிரமப்படுறாரு இல்லையா. சர்வபூத அந்தராத்மா பகவான். ஆகினாலே நௌபிந்தும் வைத்தியமான சகல சப்தங்களும் பரமாத்மாவையே குறிக்கிறது. அதனாலதான் மேகத்தில் உள்ளதான கர்மாக்கள் எல்லாம் பகவத் ஆராதனமான கர்மாக்கள். அக்னியோ இந்திரியோ இந்திரனையோ வாயுவையோ வருமனையோ பிரம்மாவையோ ருத்ரனையோ யமனையோ இல்லையா யார ஆராதிப்பதாக கர்மாவாக இருந்தாலும் சப்த வாக்கியம் பரமாத்மாவான அப்படினால இவைகள் எல்லாம் கடைசியில பரமாத்மாவுடைய ஆராதனமாகவே ஆகும். ஆகினால வேதத்துல கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட சர்வ கர்மாக்களும் பரமபுருஷனுடைய ஆராதன ரூபம். பரமபுருஷனுடைய ஆராதன ரூபம் அல்லாத கர்மா எதுவும் வேதத்துல கர்மகாண்டத்தில் கிடையாது. அத மாதிரி வேதத்துல கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட சர்வ கர்மாக்கள்னான ஆராத்தியனா இருக்கிறவன் மேல உபரிஷத்தில் சொல்லப்பட்ட கர்மா. இதுதான் சாஸ்திரத்துடைய ஐக்கியம். பூர்வோத்தர மீமாம்சையோட ஐக்கியம் இதை கொண்டுதான். அதனால பாக்கியதாக இந்த விஷயத்த ரொம்ப அதி விஸ்தரமாக நிரூபித்து கொடுத்தோம். ஆத்திரேயம் சர்வசாஸ்திர சிலயம் ஜீவாத்மா ஜீவாத்மனம் அசங்குத அபரிச்சின்ன நிர்மல ஜான சுவாவூபா சப்பா கர்மரூப அவித்யா வெற்றிதாக சத்த கர்மானுரூப ஞான சந்தோஷம் ஆபம்னாக பிரம்மாவை சம்பப்படுகின்ற வீர விசித்திர தேகேஷு பிரவிஷ்டாக சத்த தேகோத்த லப்த ஞான பிரசராக சத்த தேகாத்ம அபிமானினா தது கர்மாணி குருவானாக தது அனுகுண சுகமுக்க உபகோத ரூப சம்சார பிரபாகம் பிரதிபதிக்கின்றே அதாவது இந்த 99வது வாக்கியத்தை அத்திரம் சர்வசாஸ்திர ஹிரயம் சர்வசாஸ்திரங்களுடையதானே உட்கருத்தானது இதுதான் ஆரம்பிச்சு திரு வேளாண் சங்கரத்த முதல் சட்டம் பேர் ஆரம்பிக்கிற சங்கரம் அச்சு ஜீவாத்மா ஆதிகார சக்தித புண்ணிய பாக்கிற ஒரு பகர்ம ஆரம்பிச்சா இல்லையா இல்லையா அந்த அர்த்தத்திலே சங்கசிக்காரு பாக்கியக்காரர்கள் போல புத்தாத்த சமன்வயம் பக்கியமான அர்த்த சமன்வயத்தை சேர்த்து சொல்றது யாருமே ரொம்ப ஜீவாத்மா அசங்குதித அபரிச்சின்ன நிர்மல ஞானஸ்வரூபாக சந்தா ஜீவாத்மா பகுவச்சரம் இலக்காக்குது நான் ஏகஜீவவாதிகளுங்க இல்லையா அநேகாக அசங்கேயாக ஜீவாக சந்தி இல்லையா எண்ணிக்கையில பல பல ஜீவர்கள் உள்ள காரணத்தாலே ஜீவாத்மா இது பகுவச்சனம் அந்த ஜீவாத்மாவிகமாக அகங்குஜித அபரிச்சின்ன நிர்மல ஞானஸ்வரூபாக அகங்குஜித ஞானஸ்வரூபாக எப்படிப்பட்ட ஜீவாத்மாவுடைய சொரூபத்துல ஞானத்துக்கு சந்தோஷம் கிடையாது. தர்மபூர ஞானத்துக்கு தான் கர்மானவர் சந்தோஷமே வெளியே ஆத்மஸ்வரூபத்துக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன் அந்த ஆந்தர விஷேனாதிகளா நிச்சய சூழ்நிலை அழைத்து அல்பமா இருக்கிற கடைசியில் இருக்கிற தாவரம் இருக்கே அது பரிகந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுடைய கொரூபம் அசங்குச்சிதமான ஞான சொல்லும் பின்ன இவர்கள் தர்மபுரம் ஞானத்துக்கு ஏற்ற சுருக்கங்கள்லாம் நிச்சய சூழிகளுக்கும் இந்த திரவியங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா எல்லா சொரூபத்தினாலே அசங்குச்சித ஞான சொரூபாக அது மட்டும் இல்ல இல்லையா அபரிச்சின்ன ஞானஸ்வரூபா ஞானத்துக்கு அபரிச்சின்னு சொன்ன
ஞானத்தை பரிச்சேதம் கிடையாது. பரிச்சேதமானது அது ஒருபொழுதும் விச்சேதம் இல்லாதபடியாக எப்பொழுதுமே ஞானமானது தொடர்ந்து இருக்கக்கூடியதான். அதாவது இந்த ஆத்மகுருவுக்குள்ள ஞானத்துக்கு ஒரு பொழுதும் விச்சேதாந்திகள் கிடையாது. ஆக சங்கோச விச்சேதரகிதமான சொரூபாக ஜீவாத்மாக சாதாரிக சம்பாக அப்படி இருந்து கொண்டு கர்மரூப அது அவித்யா சேர்த்துட்டாங்க. கர்மரூபா அவித்யான்னு பார்க்கறீங்க கேட்டால் கர்மா அவித்யா என்பது ரெண்டு வெவ்வேறு இல்லை. கர்மரூபா அவித்யான்னு இருக்கான் கர்மா அபிந்த அவித்யா. இதுல என்ன பண்ணிருக்காங்க கேட்டா ஞானத்தை ஏற்படக்கூடிய தோஷம் தான் அவித்யா. அவித்யா என்றால் அஜ்ஞானம், கர்மா என்றால் நம்மால் செய்யப்பட்ட அது வந்து ஞானம் இது செயல்னு நேரம். தலைகீழ கர்மாவா இருந்தாலும் அவித்யா இருந்தாலும் அது ஞானத்தை ஏற்பட்ட தோஷமா இருந்தாலும் செய்யல அது வந்து அவங்க ஏற்பட்ட தோஷமா இருந்தாலும் இவைகள் ரெண்டும் எப்படி பாதகமாக கேட்டா பகவானுடைய நிகழ சங்கல்பம் தானாதான் ரெண்டுமே கர்மானாலும் பகவத் சங்கல்பம் பகவானுடைய நிகழ சங்கல்பம் அவித்யானாலும் பகவான் நிகழ சங்கல்பம். அதனால அவித்யானாம பகவன் நிகழ சங்கல்பம் கர்மானாம பகவன் நிகழ சங்கல்பம் அதையே கர்மனான அவித்யா. ஏ சி பி சி கொண்டு சி அது ஆகையினால ஏ சி கொண்டு பி ஏ கர்மா பி அவித்யா ஏங்கிற கர்மனை சீக்கொண்டு பகவன் நிகழ பிங்கிறதான அவித்யாவை சீக்கொண்டு பகவன் நிகழ ஆகினால ரெண்டுமே பகவன் நிகழ ரூபமா இருக்கிறதுனால இது ரெண்டும் இந்த கர்மாவானது அவித்யா இருக்கிறது. கர்மஸ்வரூபம் அவித்யா அந்த அவித்தியினால வேட்டி வேட்டிதான் வேறு மூடப்பட்டவைகளா ஆச்சாரியாக ஞானத்துடைய அத்தியந்த சிவோதானத்துக்கு வேட்சணம் அப்படின்னு கௌதம்பரி சர்வா வேட்டைதவியா வேட்சணம்னாக்க சுருக்குள்ள வெளியில் தெரியாது அமரசிம்மன் கர்மரூப அவித்யா வேண்டிதாக யாரு இந்த அபரிச்சின்னமான அகமூலமான ஞானஸ்வரூபாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் கர்மஸ்வரூப அவித்யா வேண்டிதர்களாக கொண்டு சத்த கர்மானுரூபே ஞான சந்தோஷம் ஆப்பந்தான். அகமூல ஞானவான்களுக்கு இந்த கர்மா என்கிறதானே வித்யா அவித்யா என்கிறதானே பகவன் நிகழ சங்கல்பத்தினால் ஏற்பட்ட வேஷனத்தினாலே அசங்கீத ஞானவர்த்தம் சந்தோஷ ஞானமாக ஆயிடுது. அந்த சங்கீதமான ஞானத்தை அமைந்தவர்களாக பிரம்மாதி சம்பவம் என்ற விவித விசித்திர தேக பிரவித்தாக இப்ப ஞான சம்பவம் ஏற்பட்டவன என்ன ஆகும் அந்தந்த சங்கீத ஞானத்துக்கு என்னென்ன சரீரமோ அதை சேர்க்கப்படும். பிரம்மா பிரம்மாவுடைய சரீரத்தின் உடையவருக்கு ஒரு ஞானம் இருக்கும். இவருடைய ஞானத்துடைய சந்திரமான ஞானத்துடைய அளவு பிரம்ம சரீரத்தில் முறையும்படியாக அதுக்கப்புறம் அந்தந்த தேவதா சரீரத்துடைய தேவதா சரீரங்களுக்கு ஒரு மேக்சிமம் மினிமம் ஞானத்துடைய அளவு அந்த தேவனுடைய சரீரத்துடைய ஞானத்தை அதனுடைய மினிமா இருக்க அதை விட்டு குறைஞ்சது அது மனுஷரீரத்துடைய மேக்சிமம். அதுல பிராமண சேர்த்துக்குள்ள கூடிய அறிவு அளவு சரியா அறிந்திருந்தா பிராமண சேர்த்துக்குள்ள அதை விட குறைவாக இருந்தா கத்திரி செய்திருந்த அதை விட குறைவான ஞானம் இருந்தா வைத்திய செய்திருந்த அதை விட குறைவான ஞானம் இருந்தா
குறைவான ஞானம் இருந்தாங்க பட்டுக்குள்ள அதற்காக குறைவான ஞானம் இருந்தால் சண்டாளர்களுக்குள்ள அதற்காக குறைவான ஞானம் இருந்தால் ரொம்ப அல்பஞானுடையவர்களா இருக்கிற அத்தியந்த விஞ்ஞானமுடையவர்களா இருக்கிற லேசர் தான் எப்படி இல்ல அவர்கள் அவங்க அவனுக்கு முதல்ல ஏற்படுறது பகவத் நிகரத்தினால ஏற்படுறது முதல்ல ஞான சம்போதம் தான். ஏன்னா பகவானுக்கு நிகரத்தை யார் மேல இந்த ஜீவன் மேல இந்த ஜீவன்ல என்ன இருக்கு ரெண்டு ஞானம் இருக்கு தர்மீக ஒரு ஞானம் இருக்கு அவன் தர்மபுரிய ஒரு ஞானம் இருக்கு ரெண்டு ஞானம் தான் இந்த ஜீவன். இப்ப பரமாத்மா என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா இந்த தர்மீக ஞானத்துக்கு சம்போதம் இருக்காத கிடையாது அது நிகாரம் கிடையாது அதனால பெருமாள் அவருக்கு அது பண்ண மாட்டான் தர்மபுரி ஞானம் உத்திரி திருப்பி விட்டாங்க போட்டாதான் அதுக்கு சம்போஷம் இந்த தர்மபுரி ஞானத்தை பெருமாள் சந்தோஷத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டானா அது கொஞ்சம் ஏற்றி அதுதான் ஞான விட்டார் ஈஸ்வருடையதான அனுகிர சங்கல்ப விதீதமான ஞான விட்டார் அது ஈஸ்வருடைய நிக்கிற சங்கல்பத்தினால் இவ்வளவு தர்மபுரி சந்தோஷம் இப்படி சம்பாதிக்காக ஈஸ்வருடைய நிகரானுகிரகங்கள்லாம் ஏற்படும் ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதனுடைய சம்பித்தமான ஞானத்தினுடைய நிலைக்கு தகுந்த என்ன செய்யணும் தெரிஞ்சிடும் சரீர பிரவேசத்தினால ஞான சந்தோஷம் இல்லை ஞான சந்தோஷத்தினால சந்தோஷம் ஞான சந்தோஷம் வந்து ஜீவனுடைய ஏற்படுறது அதுக்கு ஆச்சரியம் ஜீவன் தேகங்கிறதான வெளியிலிருந்து ஆகந்துகமான பிரகிருதி இந்த ஜீவனுக்கு ஏற்படுற ஞான சம்பவத்திற்காக காலம் சரீரம் செருப்புடைய காலத்துக்கு தகுந்த செருப்பு தான் போட்டு செருப்புடைய அளவுக்கான மாதிரி கால் பண்றது இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்ல நாம பண்ண கர்மா எல்லாரும் நம்ம எல்லாரும் சாமி ஒரே மாதிரி கர்மா தான் என்ன கொஞ்சம் மாறி மாறி சமம் கொடுக்கும் அதனால இன்னும் இல்லா நம்ம கூட தாக்கம் ஒண்ணு இல்லை எல்லா துக்கத்தையும் எல்லா கஷ்டத்தையும் படிக்கும் இல்லையா கடைசியில் இந்த துக்கங்கள் பெருமாள் எதுக்காவே இப்படிதான் கஷ்டப்படுத்துறான்னு கேட்டா இவ்வளவு பாப்பத்தையும் கழிச்சாருமே பாபங்களுக்காக பெருமாள் அப்படி கஷ்டப்படுறதும் அவருடைய கருத்ததும் அவருடைய கிருபையினால்தான் சிக்காரூபமான வியாபாரம் கூட அவன் பண்ற உபகாரம் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் நமக்கு துக்கத்தை உண்டாக்கி கர்மாக்கு தண்டிக்கிறாங்க
அந்த தண்டிக்கலாம் அந்த பாதை எப்படி போகும்? நமக்கு சுத்தம் வந்ததுன்னா நாம கொண்ட நாம புண்ணியம் கிடைக்கும், நாம சட்டம் வந்ததுன்னா நாம பண்ண பாப்பம் கிடைக்கும். எது வேணுமோ பார்ப்போம், சட்டம் வந்ததுலாம் ஒண்ணு அழிவுபடுது. சட்டம் வந்தா ஒரு நல்லது என்னன்னு கேட்டா நிறைய பாப்பம் கிடைக்கும். பத்த சொன்ன பிரம்மாஜி சம்பவத்தை பிரவேசாக ஜானவர்த்த பிரசாரம் அந்தந்த வேகத்துல நுழைந்த உடனே இப்போ சுரூபத்தான் அந்த ஜானத்தை நுழைந்த உடனே அந்த சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீரத்துக்கு உச்சிதமான ஞான பிரசாரம் பக்த ஜீவனுடைய தர்மபுத ஞானம் இருக்கு. அது எவ்வளவு தூர விகாசத்தை அடையும் கேட்டா அவன் சரீரம் முழுவதும் வியாபிக்கிற அளவு வித்தியாசம், அவன் சரீரத்தை விட்டு அதாவது வெளியில் வர முடியாது. அதுதான் சத்த தேக உச்சித ரொம்ப ஞான பிரசராக சத்த தேகாத்மா அபிமானியாக இந்த இந்த ஞானம் இல்லையா, இந்த ஞானத்துக்கு இந்த சரீரத்தை விட்டு வெளியில் வர முடியாத காரணத்தாலே இல்லையா, இந்த சரீரத்துடைய பரிமாணத்தையே தன் பரிமாணமாக கொண்டு இந்த சரீரத்தையே தான் என்று தாத்தா பிரமிக்க ஏற்றுவார். இந்த தர்மபூத ஞானம் இருக்க இந்த தர்மபூத ஞானம்னா இந்த ஆத்மாவுக்கு சர்வத்தையும் பிரகாரம். இந்த தர்மபூத ஞானம் வெளியில வந்து கிரகிக்கப்படலாம், நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் அப்படின்னு இந்த தர்மபூத ஞானமும் இந்த ஆத்மாவும் ஒன்னாகி எல்லாத்தையும் அகம் அப்படிங்கிற சப்தம், அகம் பசியாமி அப்படிங்கிற சப்தத்துல அகங்கிறது என்ன, தர்மபூத ஞானத்தோட தர்மபூத ஞான விசிஷ்டமான ஸ்வரூபம் தர்ம ஸ்வரூபம். தர்ம ஸ்வரூபமும் தர்மபூத ஞானமும் சேர்த்து ஞாபகமாக இருக்கும். ஞாபகங்கிறது ஸ்வரூபம் மாத்திரம் இல்லை, தர்மபூத ஞான விசிஷ்டமான தர்ம ஸ்வரூபம் ஞாதா. இந்த ஞாதான ஆத்மா தன்னுடைய தர்மபூத ஞானத்தால் இந்த சரீரம் முழுவதும் வியாபித்து இந்த சரீரத்தை விட்டு வியாபிக்க முடியாது, இந்த சரீரத்தை விட குறைவாக வியாபிக்கல. ஆனால் இந்த சரீர சரீரமாகிற அளவுக்கு சரீரமாகிற ஆசிரியாக பரிணமித்து இந்த அகந்த சப்தமானது தன்னை என்ன வாங்குகிறது, ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய தர்மபூத ஞானத்தால இந்த சரீரம் உச்சமான லப்த பிரசாரம் அதனால இந்த ஆத்மா அகாமி என்னும் பொழுது தன்னை தேகாதாரமாக பார்க்கிறது. அதனால் அகாமி அப்படின்னு இந்த தேகத்தை பற்றி அகம் தத்தது அது அது மட்டும் இல்லை, தகுந்த கர்மானி குருமான இப்போ இந்த தேகம்தான் தான் எங்க நான் இந்த தேகத்துல பரிமாறிக்கொள்ளுது இல்லையா, அது என்ன பண்றது, நான் செய்ய இந்த தேகம் செய்கிற காரியத்தெல்லாம் நான் செய்கிற காரியமாக இந்த தேகம் தான் என்று சொன்னால் இந்த தேகத்துக்கு உச்சமான கர்மாக்கள் எல்லாம் இந்த ஆத்மா சனிக்கர்மா தான் செய்து அதுக்குரிய பலனாகிற சுபதுக்கங்களை எல்லாம் தான் அனுபவிக்கிற கதை பண்ணி இந்த ஆத்மா ஈந்துக்கு இந்த சரீரத்துக்கு எப்படி ஈந்தாது கேட்டாங்க, ஈந்தாக இந்த ஆத்மாவுக்கு தெரியும்.
இந்த பிரகிருதி நேரம் தனக்குள்ள இந்த பிரகிருதியாக தெரியவிட்டு தனக்குள்ள போகிறதுனால சதுவிதமான கர்மாக்களை எல்லாம் காட்சிகளாக கொண்டு அது செய்த கர்மாக்களுக்கு எல்லாம் பலன சான்று ஆடம் தான் சுவாமி இந்த ஆத்மா ஜீவ் தான் சுவாமி இந்த பிரகிருதியாக தெரியும் ஆடம் டஸ் நாட் கமிட் எனி சின் he determines to experience the fruit of the sin committed by him. Does anybody vary from this? இந்த கடமான பிரகிருடைய சம்பந்தத்தினால பகுதிதமான அதே தானாக பிரித்து அதை தானாக பிரித்தது அதோட பிரிக்க முடியாததான சம்பந்தத்தை உண்டாக்கிட்டு கடைசியில அந்த பிரகிருதியானது குணவசாத்து சத்ரக சமோ குணமயமாக அதனால பிரவிச்சு செய்யக்கூடியதான அந்த காரியங்களுக்கு நான் பலனாக சுக்கதுக்க உபோகமானது இந்த ஆத்மாவுக்கு வரும் புரியலுடைய இந்த இடத்துலயும் என்ன வித்தியாசம் கேட்டா சாங்கியனுடைய வியூல அந்த பிரகிருதியினால செய்யப்படுகிற காரியங்களுக்கு இது ஆத்மா முழுமையான சம்பந்தம் எதுவும் கிடையாது பிரகிருதிக்கு தான் கட்டுத்தும் பொக்கிருக்கும் ஆத்மாவுக்கு பொக்கிருக்கும் பிரகிருதியுடைய அத்தியாசம் ஏன்னா கட்டுத்தும் இல்லாதவங்க எப்படி பொக்கிருக்கோம் அவருக்கு தெரியும் பிரகிருதி காரியங்களை செய்கிறது வாசிக்கணும் ஆனா ஆத்மா ஆத்மாவுடைய சங்கல்பத்தினால ஆத்மாவுடையதால இல்ல ஞாபகத்துல நமக்கும் நிர்வாகம் அதனால இது ஆத்மாவுக்கு பண்புதான ஆத்மா ஸ்வயம் அகங்குத்தமான அபரிச்சின்னமான ஞானஸ்வரூபமாக இருந்தது என்பதும் கூட
தன்னுடைய கர்மானுகூலமாக ஞான சந்தோஷம், அதனால ஏற்பட்ட தேக சம்பந்தம், அந்த தேகத்துக்கு அந்த தேகத்துல பிரதிபலித்ததானே ஞானத்தை உடையதான இந்த ஆத்மா, அந்த தேகத்தையே தானாக துணித்து அந்த தேகத்தினால செய்யப்பட்ட கால கர்மாவுடைய பலன்களை எல்லாம் தான் அனுபவிப்பதாக ஆகும். இதான் சம்சாரிப்பது. ஏதேதான் சம்சார வேசனம் பகவத் பிரீத்தி மந்தரேன கோபபத்தியது. இப்ப இது எல்லாம் எதனால வந்தது? பகவானுடைய நிகழ பகவானுடைய கோபத்தினால வந்தது. பகவானுடைய கோபம் போனால்தான் இந்த சம்சார விஷயம் நிகழ்த்திக்கும். சம்சார விஷயம் நிகழ்ச்சி தான் மோசம். இவைகளுக்கெல்லாம் இந்த குருசையில் இருந்து நிர்மோசமாக எப்படி ஏற்படும் கேட்டா, பகவன் நிகழ்ச்சி நிகழ்ச்சி, பகவன் நிகழ்ச்சி நிகழ்ச்சின்னா என்ன இருக்கும்? பகவானுடைய பிரீத்தி. முதல்ல நமக்கு கோபம் போகணும்னு என்ன பண்ணும், அவர் மேல பிரீத்தி வந்து அவர் மேல கோபம் போகும், அவர் மேல கோபம் வந்து அவர் மேல பிரீத்தி போயிடும். திரும்பி ராமர் யாத்தாவது பிரீத்தி வந்து அந்த கோபம் போயிடும். அதாவது தோஷம், தோஷம் இருந்தால் கூட தோஷமானது பிரிக்க கழித்தாலும் அது சமாதி பண்ணினால் வரக்கூடிய பிரீத்தியை தற்பூர்வாக சாதிதமான தோஷம் அதுக்கு பிரதிபந்தகமாக இருந்தார். தோஷங்கிறது அப்ரீதி தான், தோஷங்கிறது அப்ரீதி தான். அந்த தோஷரூபமான அப்ரீதி இருந்தாலும் அந்த அப்ரீதியானது இப்ப பண்ண போற சரணாகதி ரூபமான வியாபாரத்தினால ஏற்படும் தஞ்சரியமான பிரீதிக்கு விரோதம் இல்லை, அதை தடுக்காது. அதுதான் தோஷம் எதிர்ப்பு சாதிப்பது தப்பு. பிரீத்தியே உண்டாகிட்டு இருக்கா, அந்த பிரீத்தியானது ஒரு ரசமா இருக்கு. நடுப்புற ஒரு கோபம் வந்து அதுக்கு மேல பிரீதி என்ன, பிரீதியுடைய விருத்திக்காக ரோஷம். அது உணர்த்தல் உடல் உணர்த்தல் உடல்நேயின் மனவண்ணங்கள், உணர்த்தல் உடல் உணர்த்தல் உடல்நேயும். அதாவது ரெண்டு பிரீதிக்கு நடுப்புற ஊழல் இருந்தால் தான் அது அகாமிப்ப அப்ப இதெல்லாம் புரியல. அதனால அப்பப்போ பகவானுடைய கொஞ்சம் கோபத்துக்கு பாத்திரமா வந்து இருக்குன்னு கேட்டா அந்த நேரு தரக்கூடிய பிரீத்தியில சம்பவத்துல அது ஒரு சம்பவத்தி இருக்கும். அதான் ரோஷம் பிரீத்தியே இருக்கா, உடலும் உணர்த்தல் பொருள். அது நிறைய பாதத்தை கருத்து கருவியில் அது என்னை விட்டு பிரிந்து போகும்போது சொத்து போனா எதுக்காக கேட்டா இன்னும் நேரம் எனக்கு அதிக பிரீதி வந்துட்டு வந்தோம்னா அதை நம்பி நான் பிரிவு சம்மதித்தேன். இல்லையா என்ன போல அதிக பேரு உங்களுக்கு எண்ணங்களையும் தவிர இந்த தேவராயிர அண்ணன் வந்து கடையாயிர அண்ணன் சொல்லுங்க இல்லையா, நாம எதுவும் ஒரு நாளைக்கு பிரிவோம் அப்பதான் மேற்கொண்டு சேர்த்தி அனுபவம் மேற்கொண்டு சேர்த்தி ஒரு குடும்பம் வேண்டாம் இப்ப பிரிவு வேண்டாம். என்ன போல அறிவிக்கிறதாகாது உடற்பகுதி உடற்பம். நான் ஏமாந்ததோ நீங்க ஏமாறாம நல்லபடியா இருக்கு. பதினாசமா பேங்க போட்டு வச்சத அந்த பைனான்ஸ் கவிதா வெளியே எனக்கு இந்த பேங்க்ல வெளியே நாலு பர்சன்ட் வரும் அதில் கூட 20% வேண்டாம் அழிஞ்சாக இருக்காது. அந்த காலத்தில் அது பெரிய இருந்தாங்க.
ज्ञानी का आकार मैं सर्वे हम शांति प्रतिपाद्य सत्या स्वरूप भगवत के स्वरूप एक भगवदात्मकतया प्रतिपाद्य भगवत स्वरूप कल्याण प्रधानतया सकलेतर सजातीय अनधिकारी संख्या कल्याण गुण गणाश्रय प्रवृत्त है समसजिल वस्तु जागतया सर्वस्य आत्मभूतं प्रतिपाद्य तदुपासनं सांगं तत्सापकं तत्सापकं प्रतिपादयन्ति शास्त्रादि आधार शास्त्रले இப்படி ஒரு சம்சாரம் இருக்கு அறிந்தவருக்கு அவருக்கு இந்த சம்சாரம் நிகழ்ச்சியானது பகவத் பிரீத்தியினாலே தான் உபகரணம் என்று காட்டி அந்த பகவத் பிரீத்தி உண்டாவதற்காக என்ன பண்ணணும் பகவானுக்கு பிரீத்திகரமான ஆகாரத்தை காட்டணும் இந்த புத்திரன் புத்திரத்தை பிதாவுக்கு ரொம்ப பிரீத்தியானவங்களா இப்ப அதுலாம் மேல வந்து இந்த ரோகங்கள் மன்னிந்து போறதால அப்படிங்கும் என்ன பண்ணுவோம் தனக்கு உண்டான தேவருக்கு திங்க சாதராதி சர்வவிதமான ஆக்காரங்களை கலைந்து தனது உள்ளது உள்ளபடியாக ஞானிக்க ஆக்காரத்தையா தன்னை பார்த்து அந்த ஞானிக்க ஆக்காரத்தையா தனக்கு சஜாத்தியமா இருக்கிற பரமாத்மாவை சொரூபத்தை பார்த்து அந்த பரமாத்மா ஒரு சொரூபம் சஜாத்தியமா இருந்தாலும் அவருக்கு விஜய அனுபூதங்களாகிற அவருடையதான உருவங்கள் கூட விபூதி சேர்த்திட்டங்கள் எல்லாம் அவன் அத்தியந்தம் வியாபரிச்சு பரமபுருஷனாக இருக்கிற அவருடையதான விக்கிரத்தையும் அவருடைய சுரூபத்தையும் தன்னுடைய சங்கல்பத்தினால சர்வத்தையும் வழிநடத்துகிற அவனை பார்த்து அவன்களுக்கு அளவு அவங்களுக்கு அளவு நேரத்தை பிரிக்கினால சாந்தமான உபாசனத்தை அவன் மக்கள்ல பண்ணி அவனை அவருக்கு பிரீத்தியை உண்டாக்கி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்குரியதான அந்த மார்க்கத்தை பரமாத்மாவுக்கு பிரீத்திகரமான தன்னுடைய ஆகாரம் கேட்டோம் யாருக்கு என்ன அந்த வந்து நான் எப்படி பண்ணி விட்டுமோ அதே மாதிரி ஆகாரம் அது மேல யாராவது பண்ணி போனாங்க அதனால இது என்ன பண்ணுவோம் இந்த பரமாத்மா இந்த ஜீவன தேவனாகவோ மனுஷனாகவோ சிங்கக்காகவோ சாதனமாகவோ இவன் பண்ணி வைக்கிறான் இவனை ஞானீக ஆகாரமான தனக்கு அத்தியந்த வேகபூதனான தன்னுடைய அந்தரங்க அந்த பரமந்திரனாக பகவான் இவன் வச்சிருந்தான் இல்லையா இவன் இல்லையா அந்த மாதிரி ஆத்ம தரிசனத்தை தான் பண்ண இல்லையா அப்புறம் இதுக்கு சாமியாக செய்திருந்த பகவான தான் அப்ப பகவானுக்கு இவன் மேல பிரீத்தி உண்டாகப்படும் அந்த பிரீத்தி என்ன பண்ணும் பகவானுக்கு தனக்கும் இப்படி ஞானித்த ஆகாரத்தையா நிர்சோகத்தையா இருக்கிற சாமியம் இருக்கு அந்த சாமியத்துக்கு மேல பகவானுடைய பொருள் ரூப விளவு சூட்டி சேர்த்துட்டதுனால அவருக்கு ஏற்பட்டதானே அபரிச்சின்னமான மகத்துவத்தை கண்டு அந்த பிரீத்தியினால அவர் பார்த்துட்டு அதன் மூலமாக அவருக்கு பிரீத்தியை உண்டாக்கி அவருக்கு இந்த சம்சார நிகழ்ச்சியை சாஸ்திராணி சர்வசாஸ்திரம் இது சர்வசாஸ்திரம் இருக்காங்க இப்ப இதுக்கான பிரமாணங்கள் சொல்ல நிர்வாணமயமே ஏகமயம் ஆத்மா ஞானமயோ அமலா துக்க ஞானாமலா தர்மா பிரகதாஸ்தே பிரகதேசே மகாத்மா பரிபூர்ண அபரிச்சின்னமானவும் தோஷனத்தை நிர்மலர்களாகவும் இருக்கா சொல்லுங்க அதுக்கு பிரமாணம் அமலமய நிர்வாணமய அயம் ஆத்மா
அயன் ஆத்மாவ இந்த ஆத்மாவாகவும் இந்த இவர் ஞானமயா ஞானமயான்னு இருக்கும் சொப்பிரகாசகா சுயப்பிரகாசத்துவம் ரெண்டையும் தனக்கு அந்தாங்க அசாதாரண தர்மமாக கொண்டது. அதனால ஞானம் அப்படின்னா எதற்கு ஞானமாக உள்ளதோ அதெல்லாம் சுயப்பிரகாசமாக எதனெல்லாம் சுயப்பிரகாசமற்றதாக இருக்கோ அதெல்லாம் ஞானமாம்சம் ஏற்றதாக ஞானம் அல்லாததாக இருக்கு. அதனால ஞானம் என்பது ஸ்வயம் பிரகாசம். சரி, நிர்வாணம் என்ன? நிர்வாணம் ஆனந்தம். இப்போ இந்த ஆத்மா ஞானமையா அதிகரிக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த பரமாத்மா இந்த இந்த ஆத்மா சர்வாத்மா ஸ்வயம் பிரகாசனாக இருக்கான். இந்த ஆத்மா ஆனந்தமயனாக இருக்கான்னு என்ன? இந்த ஆத்மா ஞானமா ஸ்வயம் பிரகாசம் போல ஆனந்தம் நாக்க அனுகூலம் அனுகூலனாக இருக்கிறார். ஒரு ஆத்மா தனக்கு பிரகாசிக்காத அம்சம் கிடையாது, ஒரு ஆத்மா தனக்கு அனுகூலமாக இல்லாத அம்சம் கிடையாது. இந்த ஏவகாரம் ரெண்டு ஏவகாரம் எப்படி ஏவகாரம் கேட்டா இந்த அயன் ஆத்மா ஞானமயா அப்படின்னு சொன்னா அயன் ஆத்மா ஞானமய ஏவ இந்த ஆத்மா இந்த ஆத்மாவில தனக்கு பிரகாசிக்காத அம்சம் எதுவும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு தனக்கு அனுகூலம் இல்லாத அம்சம் எதுவும் இந்த ஆத்மாவில் கிடையாது. அதை ஏற அதன் ஆத்மா ஞானமையாக நிர்வாணமையா ஞானமையனாக நிர்வாணமையாக அதாவது சுயம் பிரகாசனாகவும் அனுகூலமாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் இவன் அமலகா அமலகோ எந்த விதமான தோஷமும் அல்ல. ஏன்னா தோஷம் எந்த வசூலும் உண்டாகும் நீங்க கேட்டா தோஷம் எறது. அது எதுவும் உண்டாகும் கேட்டா ஒன்று சுயம் பிரகாசத்தில் இல்லாமல் போனா பரப பிரகாசமா இருந்தா பாத்திரிகள் அது வந்து தோஷத்துக்கு அனுப்பிவிடும். அதமா இதே இதுவானது ஏதாவது இடத்துல தனக்கு அனுகூலம் இல்லாமல் தனக்கு பிரதிகூல விஷயத்துனா தஞ்சனிய தோஷம் பண்ணலாம். இல்லையா ஒரு சச்சந்த பதார்த்தத்துக்கு ரெண்டு காரணங்கள்னால தோஷம் உண்டாகலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டாக்க ஏதேனும் பிரகாசிக்காத அம்சம் உண்டாயிருந்தால் அப்பிரகாசமான அம்சத்துல தோஷம் உண்டாகலாம். அல்லது ஏதாவது பிரதிகூல அம்சம் உண்டாக இருந்தால் அதனால தோஷம் பண்ணலாம். இந்த ஆத்மா ஞானமையே அதனால அப்பிரகாச அம்சம் எதுவும் கிடையாது. இந்த ஆத்மா அனுகூலமை ஏற அதனால பிரதிகூலம் செய்யறது கிடையாது. அதனால பிரதிகூலம் செஞ்சு ரோஷோவா அப்பிரகாசம் ரோஷோவா ஆத்மனை நெய்வ சம்பவத்தி ஆத்மா அமலகா மொத்த வாக்கியம் மொத்த வாக்கியம் கேட்டா நிர்வாணமய ஏவாயம் ஆத்மா ஞானமயோ அமலகா. எந்த வசூலும் தோஷம் ஏற்பட்டால் என்ன சொல்லணும்? அஜ்ஞானம்தான் தோஷம் ஏற்படலாம். அனுகூல விருத்தி விட்டு பிரதிகூல விருத்தி பண்ணா தோஷம் ஏற்படும். என்ன தோஷம் எந்த வசூல் எந்த தோஷத்தினாலும் சொல்லணும் தோஷத்துக்கு இது ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு. இது அஜ்ஞானத்தால ஞான பிரகாச ரகிதப்பட்டனால வந்த தோஷம் அல்லது பிரதிகூல விருத்தியினால வந்த தோஷம் ஆத்மஸ்வரூபத்துக்கு அப்பிரகாசாம்ச ரூபமான அஜ்ஞானமும் கிடையாது ஞானமயப்பா அப்பிரதிகூலாம்ச ரூபமான தோஷஜனகத்துவம் கிடையாது பயம் அனுகூலமயப்பா. அஸ்மின் ஜீவே ஞானமய ஜீவே அப்பிரகாசித்த அம்சஜன்ய தோஷமோ அது மாதிரி இல்லையா அந்த பிரதிகூல விருத்தி தன்ய ரூப தோஷமோ நம்பி அந்த ஏழை ஆத்மா நிர்தோஷம் ஆகலாம் அப்படின்னு இந்த விஷ்ணு புராண சொல்றது சாப்பிடும். நிர்வாணமய ஏவாயம் ஆத்மா ஞானமயோ மலக துக்க ஜான மல தர்மாக பிரகிருத்தேன சாத்மனாக அப்ப இந்த ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற
புண்ணிய பாப உபகர்மாக்கள் அதனால் அனுபவிக்கக்கூடிய சுபதுங்கங்கள் இல்லையா, அதனால் ஏற்பட தேவகுமரனுக்கு திருப்தி சாகரத்தாதிகளான பிராகிருதமான சரீர சம்பந்தங்கள் சில இவைகள்லாம் எப்படியும் இருக்கேட்டா இல்லையா, இவைகள் எல்லாம் துக்க ஞானமலாக தர்மாக துக்க அஜானமலாக மலா தர்மாக இவர்கள்லாம் ஆத்மாவோடு சம்பந்தம் உடையது அல்ல, பிராகிருதமான பிரகிருதி ஆகிய சரீரத்தோடு சம்பந்தம் உடையது. பிரகிருதியுடைய சுபுத்தங்கள் தான் ஆத்மா அனுபவிக்க ஆத்மாவுடைய ஜெனராசிட்டி தான் தனக்கு பிரிட்டியா தான் சொல்றது கேட்டுட்டு தனக்கு சத்தர்மி என்றாருக்கு இந்த சரீரத்துக்கு எவ்வளவு பெரிய யஜமானவர்கள்லாம் தனக்கு சர்வெண்ட்டுக்கு வந்து துக்கத்தை தன் துக்கமாக கருதி ஆத்மா அக்கல் இல்லையா, பிரகிருதிக்கு வந்த இல்லையா அஜ்யானம் துக்கம் மரம் இவைகள் எல்லாம் தான் ஏற்று வந்து இந்த சரீரமாக சப்தது இந்த பிராகம் சரி சப்தம் என்பதா ஏன் நம்முடைய கட்டங்கள பெருமாள் இருக்கு இல்லையா, ஏன் நாம ஒரு கட்டங்களே நாம எல்லாமே கட்டளை அனுபவிக்கிறாங்க நம்ம ஒரு நாளுக்கு தாங்க மாட்டோம், நாம வர கட்டங்கள்ல நாம அனுபவிக்கக்கூடிய கட்டங்களை மட்டும் நம்ம அனுபவிக்கிட்டு பாத்தீங்கன்னா பெருமாள் எல்லாத்தையும் தங்கிய தள்ளி எல்லாத்தையும் தமிழ் கொடுத்து போயிடும், இல்லாத நம்மளால உணர்வு ஜெயிக்க முடியாது. நம்ம அனுபவிச்ச சக்தி உள்ள அளவுக்கு துக்கம் நம்ம போறோம், அது வந்து நம்மளால அனுபவிக்க முடியாத துக்கம் ஏதாவது நமக்கு வந்துருக்கா, எந்த துக்கத்தையும் அனுபவிச்சு அப்படியே முடிச்சு போயிட்ட மாதிரி இல்ல, அனுபவிச்சு மீழ்ற மாதிரி துக்கத்தை தான் சரி வச்சுருக்கான், நாம் பண்ற பாபத்துல நம்ம அனுபவிச்சு மீற முடியாது எவ்வளவு துக்கம் அதெல்லாம் என்ன பண்ணா அவன் தப்பே நீங்க அப்சர்வ் பண்ணுங்க இல்லையா, உணர்ந்து பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம அனுபவிச்சு அப்படியே தாராளப்பட்ட மாதிரி மாண்டு போயிட்ட மாதிரி ஒரு துக்கம் இல்லை வச்சுக்கே எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சு திருமுகமாக ஒரு அர்ஜென்ட் சொன்னேன் இல்ல அது ஒரு மணி நேரம் தான் அடுத்த நாள் ஏதோ பத்து நாள் கழிச்சு எப்படியோ அதுலேருந்து மீண்டு வரும்படியான துக்கத்தை தான் நம்ம அனுபவிச்சுக்கிறோம், மீட முடியாத துக்கத்தை நம்ம பிடிச்சிருக்கோம் நமக்கு பெருமாள் எனக்கு பிரீதி உண்டாதுக்கு ஒன்னும் ரெண்டும் இல்லை எவ்வளவோ காரணம் அது எங்களுக்கு காரணம் சகாத்மா கர்மூலத்துவாதுக்கங்களும் புண்ணிய பாப்பங்களும் எல்லாம் பிரகிருத்தையே பிராப்தாபிராப்தம் இதையெல்லாம் ஒருவரும் ஆத்மாவில் இருக்க பிரார்த்தனை ஆகினாலே ஆத்மனை அப்பாற்றப்பாது ஏதோ பிரகிருதே ஏக பிரார்த்தாக பிரார்த்தா பிரார்த்தனை அம்மாவுக்கு அவனோடு சேர்ந்தது விட்டு ஒரு நாள் இப்படி மாதிரி காரியம் பண்ணான் அம்மாவுக்கு அது மாதிரி பண்ணக்கூடியது அதனால அந்த பையன் தான் இருக்காங்க, அது மாதிரி இந்த ஆத்மாவை டோட்டலா ட்ரீட் பண்ணக்கூடியதானே ஆத்மா ஞானமயம் ஆத்மா ஆனந்தமயம் ஆத்மாவில் அஜாத்தாம்சம் கிடையாது, ஆத்மாவில் அசகாஜாம்சம் கிடையாது, ஆத்மாவில் பிரதிகூல அம்சம் கிடையாது, அதனால ஏதாவது தெரிய தோஷம் அத்தியந்தமா ஜீவன் கிடையாது, அதனால ஜீவன் அமலாக அப்படின்னு ஜீவனுக்கு எல்லா சக்தியும் கொடுத்தாரு, இந்த பிரகிருதிக்கு இது உணர்த்தத்தை கொண்டு இது ரொம்ப விசாரத்தை அடைந்து காரியங்கள் மாற்றி மாற்றி சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிற தன்னாலத்து இந்த ஜீவன பிரகிருதியை சேர்ந்து செய்த காரியம் தான் இந்த ஜீவனுடைய நிர்தோஷம் போனோம் அதனால சர்வதோஷமும் பிரகிருதி தான் பிராப்தா பிராப்தது
येषां दोषाणां स्वभावतः जीवे अभावते जीवे अप्राप्तत्वाते एतत् सर्वं प्रकृतेरेव प्राप्तं भवितुमर्हति। विद्या विनय संपन्न ब्राह्मणे गति सत्य छोटे कई स्वभाव कहते हैं पंडित आत्मा देह मुझे दिव्य स्थान आगे सबकी देह आत्मा सम विद्या विनय संपन्न ब्राह्मणी जाति मात्र ब्राह्मणे गवि हसनी सुनी स्वभा के विद्यालय स्वर्ग विधनी मारक विद्यालय संपन्न ब्राह्मण उन्नम आज अपने अपने पास वेरूम ब्राह्मण विद्या इनमें विनय ब्राह्मण बोलते ब्राह्मण सब बंधु ब्राह्मण यह ब्रह्म बंधु स्वयं न ब्राह्मण है ब्राह्मण आना बंधु अंदर स्वामी इन स्वामी ஒவ்வொரு சாமியும் ஏழு எட்டு வச்சுனா மாப்பிள்ளவர் என் மாப்பிள்ளையா சம்பந்தியோ எல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய சாமியோடையும் உறவு தெரியும் அவன் யாரு ரொம்ப பந்து இல்ல வித்யா விரய சம்பன்னே பிராமணே வித்யா விரய சம்பன்னான பிராமணன் பெரும் பிராமணன் பாரதியோட அமைப்பு பீஜ வித்யா விரய சம்பன்னே பிராமணி இல்லையா வெறும் ஜாதி மாத்திர பிராமணே கவி ஹத்தினி சுனி ப்ராமணனிலே ஜாதி மாத்திர ப்ராமணனிலே பசுவிலே அது ஆசிரியர் யானையிலே நாயிலே நாய் உங்க தண்டாளனிலே இந்த சப்தமி எதை பிடிக்கிறது சரீரத்தை வந்து பிடிக்கிறது சரீராத்மாவத்தை யாருக்கு திட்டது யார் விஞ்ஞானி திட்டது யார் பிருத்திவியான் திட்டது சப்தமி வந்து சரீரத்து மேல எவரோட வித்யாவிலே சம்பந்தனான பிராமணனையும் பிராமணிலே பிராமணன் அப்படிங்கிற சரீரத்துல ஆத்மாவா இருப்பதும் வெறும் ஜாதி மாத்திர பிராமண சரீரத்துல ஆத்மாவா இருப்பதும் பசுவில ஆத்மாவா இருப்பதும் ஒரு ஞான சரீரத்துல ஆத்மாவா இருப்பதும் ஒரு சுனி நாய் சரீரத்துல ஆத்மாவா இருப்பதும் ஒரு சொன்னாங்களான சண்டாள சரீரத்திலே ஆத்மாவா இருப்பதும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களை என்ன பண்றார்கள் பண்டிதர்கள் வித்யா சமம் வித்யா நிறைய சம்பந்தே பிராமணே கவிஹத்தினி சுரி செய்வ சபா கேஜ பண்டிதாக சமதர்சினா பண்டிதாக சமதர்சினாங்கிறதுக்கு பண்டிதர்களா இருப்பது சமதர்சியன் சொல்லுங்க இது சமதர்சியா அல்லாதவர்கள் பண்டிதர்களா இல்ல இதுக்கு இதெல்லாம் ஒண்ணு நடத்தல இவர்களுக்கு ஆத்மாதான் பிராமணன் சொன்னாங்க சண்டாவையும் ஒண்ணும் சொன்னதா அந்த ஏழு மாடி கட்டத்தில் இருக்கும் இந்த புரிசேரி இருக்கும் ஒருவரே சொன்னாங்க ஏழு மாடி கட்டம் புரிசையும் ஒண்ணும் நடத்தது இல்ல இது இருக்கிறது தான் இது இருக்கிறது அதனால அது ரொம்ப ஆத்மா ஒரு சாமியத்தை சொல்லப்பாரு அது அவைகளுக்கே சாமி சொன்னார் தேகத்துல பேதமானது கர்மாவினால வந்தது ஆத்மத்துக்கு அபேதமானது ஞானிக்கு ஆகாரத்தால் தண்ணி கொடுத்து
राजा जी आलय प्रवेश पड़नों गांधी इन पड़ोस अरजन सोलते गीते सम ब्राह्मण जंगान सम विनय सम्बन्धम ब्राह्मणम धाम दक्षिणम पताकम पश्यंती पंडिता द्वितीय बुद्धि पंडित सम्मान पार्क्रा अतने सत्ते शरीर आत्मा सामने समदर्शन रूप योग विद्या विनय संपन्न ब्राह्मणे गति शक्ति सूर्य सौभाग्य पंडिता मनुष्य मनुष्य रूप प्रकृति संतुष्ट से संतुष्ट से आत्मा स्वरूप निवेशन बुद्धि ऐसा पंडित देव मनुष्य तवराई शरीर अरीर आत्मा स्वरूप विवेचन पड़ काल आमकूर बुद्धि पंडित प्रकृति विषय विधिक आत्म यात्रा ज्ञानवंत तत्र अत्यंत विषमाकारे वर्तमान आत्मा समानाकार सत्यपर्मा आत्मा वैषम्यों आत्मा समान आकार पंडित समदर्शी निर्वाण रूप ज्ञानेक आकार मूचा
ये बात है।